வணக்கம் நேர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்து வீட்டில் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும், அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுக்காக 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கறியில் வந்து நல்லா வந்து கோடு போட்டுக்கணும் டெப்த்தாக. ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க டெப்த்தாக. எதுக்குன்னா வந்து மசாலா வந்து ஊறுறதுக்காக. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து தோலோட பிடிக்கும், அதனால் வந்து நான் தோலோட போடுறேன். உங்களுக்கு தோல் வந்து வேண்டாம்னா நீங்கள் எடுத்துடலாம். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி இருக்குது பாருங்கள். இது உள்ளலாம் நம்ம மசாலா நல்லா தடவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஏன்னா பிளேட் எதுக்கு எடுத்துக்கிறோன்னா நம்மளுக்கு பூசுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அதெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கூட வந்து காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, எதுக்குன்னா கலருக்காக. அப்புறம் தனியா தூள் வந்து 2 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1/4 ஸ்பூனு. கசூரி மெத்தி இது வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கசக்கி இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 முழு லெமன் வந்து இதில் புழிஞ்சு விடணும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொட்டை இல்லாமல். ஸோ இதை வந்து நம்ம புழிஞ்சு விட்ருவோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றுவானா, ஏன்னா தயிரும் இந்த லெமனும் பார்த்திங்கன்னா அதுவே வந்து நல்ல ஒரு குழக்குழப்பு தரும். ஸோ அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பூச ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பூசி விடணும். அந்த இது இருக்கு இல்லைங்களா, கட் பண்ண இடம்லாம் உள்ள டெப்த்துலலாம் நல்லா தடவி விடணும் மசாலாவை.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைனா. ஆனால் நான் இன்றைக்கி கலர் வந்து ஆட் பண்ணல, ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், கலர் வேண்டான்ட்டு நம்ம கலர் ஆட் பண்ணல. நம்ம நல்லா அந்த மசாலா பூசதுலேயும் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா பூசி விட்ருங்க. இப்போ நல்லா வந்து நம்ம பூசி விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பூசிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து பூசி விட்ருவோம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பூசி விட்றோம். நல்லா வந்து எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நல்லா பூசிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். ஸோ இது மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் போட்டுருவோம். இப்போ எண்ணெய் போட்டு நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் வந்து வெளியில் வச்சும் வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தோன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வெளியில் அதாவது ஃப்ரீசர் இல்லாமல் உள்ளே வச்சிடலாம், வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்து நோ இஷ்யூ. ஆனால் ஒரு மணி நேரமாவது மினிமம் வந்து ஊறணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா இழுத்துருக்கும். ஒரு மணி நேரன்றது ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மினிமம் வந்து ஒரு மணி நேரம். ஸோ இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு இதை நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஊறி ஒரு மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் மசாலாலாம் நல்லா பிடிச்சின்னு இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துக்கிட்டு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன், இதுதான் இப்போ நம்ம தந்தூரிக்கு யூஸ் பண்ண போகிற பாத்திரம். இப்போ இந்த பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு சின்ன பீஸு பட்டர் இதை வந்து நம்ம போட்டுடலாம். இந்த பட்டர் கூடயே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இந்த மசாலாலாம் முடிஞ்ச அளவு இதில் பூசி வச்சிடலாம். ஆல்ரெடி இதில் வந்து பிடிச்சிட்ருக்கோம், இதை வந்து நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். அது அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் அருமையாக வருது பாருங்கள், டைமிங் தான் இதுக்கு. ஸோ 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும். ஸோ இப்போ இதை வந்து திருப்பி வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வேக விடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து திருப்பி வந்து அதை வந்து திருப்பி போடணும். இப்போ இந்த சைடில் எங்கெல்லாம் வேணுமோ நம்ம அங்கே வந்து போட்டுருவோம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மூடெல்லாம் வைக்க வேணாம், 2 வாட்டி மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே வந்து எந்த சைடு நம்மளுக்கு வேகணுமோ அந்த சைடு நம்ம வேக வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வந்து வேக வைக்கணும். இப்போ எந்த இந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதோ அந்த இடம்லாம் வந்து நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராகிடுச்சு, தந்தூரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் வந்து கேப் ஏற்படுத்திக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடுப்பு கறி எடுத்துக்கோங்க, இதுதான் வந்து அந்த தந்தூரியோட ஃபுல் டேஸ்ட்டை கொண்டு வர போகிறது. ஸோ இப்போ நம்ம அடுப்பு கறியை வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். இந்த அடுப்பு கறியை சூடு பண்ணிக்கிட்டு இந்த ஸ்மோக்கிங் டேஸ்ட்டை வந்து கொண்டு வரணும். அதுக்கு தான் அதுதான் இதோட மெயின். சின்ன பீஸ் போதும் கறித்துண்டு, ரொம்பலாம் ஒன்றும் பெருசு தேவையில்லை. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த சென்டரில் இதை அப்படி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா அதுலேருந்து புகை வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியது தான். ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் டேஸ்ட் வந்து கிடைக்கும். தந்தூரிக்கான அதே அந்த முக்கியமானதே அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து மூடி வச்சிட்டோம், 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த தந்தூரி சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். பா வாசனை தூக்குது. பாருங்க பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க பார்த்தீங்களா, சும்மா அட்டகாசமாக நம்ம தந்தூரி சிக்கனை வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்மோக்கிங்கோட டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது, வாசனை தூக்குது. ஸோ இதை நம்ம இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம
தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சது பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நான் மட்டும்தான் சாப்பிட்லான்னு நினச்சேன், பசங்களை ஓடியாந்துருச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ உடனே எடுத்துட்டிங்களா? ஓகே, லெக் பீஸ் எடுக்கிறீங்க. சாஸ்தானம் வேணும் உங்களுக்கு? சாஸ்தோட்டு தானே சாப்பிடுவீங்க? நாங்கள் போதுமா உங்களுக்கு? போதுமா? சாஸ் தொட்டி இல்லை, நான் அப்படியே சாப்பிட்றேன். சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி சிக்கனு, ஒரு நல்ல தந்தூரி சிக்கனு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு நல்ல தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்ல அந்த பிளாக்காக இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பா அருமையாக இருக்கு. இந்த லெமனோட டேஸ்ட்டு, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தந்தூரி சிக்கன் பக்கா தந்தூரி சிக்கனு. இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி பசங்கிட்ட கேட்டுக்கலாம், எப்படிமா இருக்கு தந்தூரி சிக்கன்? இருக்கா? நீ என்ன சொல்றா? அவ்வளோ அட்டகாசமா இருக்கா? சூப்பராக இருக்கு இது, நிஜமான பக்காவாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை செய்வீங்க. அது வந்து நான் சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் இது. இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் தான் செஞ்சு சாப்பிட்ணுமே, அட்டகாசமாக இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அது வரைக்கும் பாய். பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.